திருப்பூர் ராக்கியாபாளையம் பிரிவு பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது மாணவர்களின் பைகளில் வெடிகுண்டு சோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் பைகள் அறைகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை மைதானத்தில் அமர வைத்து சோதனை நடைபெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார். பூபதி வணக்கம், என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. திருப்பூர் காங்கேயம் சாலையில இருக்கக்கூடிய ராக்கியாபாளையம் பிரிவு அப்படின்ற பகுதி இருக்கு. இந்த பகுதியில உள்ள பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுரி பவுண்டேஷன் அப்படின்ற ஒரு தனியார் பள்ளி இருக்கு. இந்த பள்ளியில வந்து சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி இரு பிரிவுகளா பள்ளி செயல்பட்டு வருது. மொத்தம் 1500 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில இன்று வந்து அந்த அலுவலகத்திற்கு, அதாவது அந்த செஞ்சுரி பவுண்டேஷன் அந்த பள்ளியினுடைய அலுவலகத்திற்கு இமெயில் மூலியமா வந்து ஒரு இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதாக வந்து ஒரு த்ரெட்டன் வந்திருக்கு. அதன் அடிப்படையில அவங்க அரியல் உள்ள நல்லூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததடுத்து முதலாவது நல்லூர் காவல்துறையினர் சம்பவத்திற்கு வந்து அந்த மெயிலையும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாநகர காவல்துறைக்குடைய அதாவது பாம்ப் ஸ்குவாடு, சிறப்பு பாம்ப் ஸ்குவாடு அவங்கள வர வச்சு தற்போது பள்ளியில் படித்து வரக்கூடிய அனைத்து வகுப்பறைகளும் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த 1500 மாணவர், அதாவது இன்னைக்கு பிரசன்ட் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய அனைத்து அதாவது பேக்கு மற்றும் அவர்கள் கொண்டு வந்த உணவு அந்த பை உள்ளிட்ட அனைத்தையுமே தற்போது சோதனை செஞ்சுட்டு வர்றதை நம்ம பார்த்து வர்றோம். பாதுகாப்பு நடவடிக்கைக்காக மாணவர்கள் அனைவரையுமே வெளியில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் வந்து அமர வைத்து அதாவது குழந்தைகளுக்கு இதை பத்தி எதுவுமே வெளிப்படையா சொல்லாம அவங்கள ஒரு சகஜ நிலையில வந்து அந்த விளையாட்டு இதுல வந்து அவங்கள அமர வச்சுட்டு அந்த பக்கம் வந்து காவல்துறையினரும் பாம்ப் ஸ்குவாடுங்களாம் வந்து தொடர்ந்து சோதனை செஞ்சுட்டு வர்றாங்க. அதாவது தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கு இன்று மதியத்தில் இருந்தும் நாளை ஒரு நாள் முழுமையாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் முழுமையாக அதாவது இருக்கக்கூடிய அனைத்து அறைகளும் தற்போது சோதனை செய்ய உள்ள சூழ்நிலையில் வந்து அனைத்து அதாவது உயரதிகாரிகள் உட்பட அனைவருமே தற்போது இந்த பள்ளிக்கு விரைந்துள்ளனர். பெற்றோர்களும் வந்து பதட்டமான சூழ்நிலையில அந்த தங்களுடைய குழந்தைகளை வந்து அழைச்சிட்டு போறதை நம்ம இப்ப பார்த்துட்டு வர்றாங்க கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.